என்னமா அது சந்தியா அப்படி இந்த புடவை கட்டிட்டு போக முடியும்? இந்த புடவை ரொம்ப ஆடம்பரமா இருக்குமா? அந்த புடவை போதும்னு நினைக்கிறேமா. சரி சரி, உங்க ரெண்டு பேரும் விருப்பப்படையே செய்யுங்க. சரிமா. அத குடும்பம் பரவாயில்ல. நீங்க கொடுத்த புடவையை கட்டிட்டு வரேன். இந்தா எடுத்து போமா. என்னடா குட்டி கண்ணா, தூக்கம் வருதா உனக்கு? அம்மாவோட சந்தோஷத்துக்காக சந்தியா அந்த புடவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒருவேளை அங்க இன்டர்வியூ பண்றவங்க சந்தியாவை தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? இதனால அவங்க மார்க்க குறைச்சு போட்டாங்கன்னா? கண்ணா தூக்கம் வருதா உனக்கு? நாம உட்கார்ந்துக்கலாம் கண்ணா. பரவாயில்லக்கா, இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களோட புடவை கலரை பார்த்து அவங்க உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. யார் கண்ணும் படக்கூடாது. ரொம்ப அழகா இருக்கம்மா. இந்த மசந்தியா, முதல்ல இத கொஞ்சம் சாப்பிடு. இத ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்வாங்க, சாப்பிடு. நல்லா இருமா. ரொம்ப நன்றி அத்த. அந்த கடவுள் அருளால உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. எதுக்கும் பயப்படாத, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. இவங்க யாரை பார்த்து பயப்பட போறாங்க? அனே, ஆல் தி பெஸ்ட். சந்தியாக்கா, ஆல் தி பெஸ்ட். சந்தியா அண்ணி, பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணி. சந்தியா அண்ணி, பெஸ்ட் ஆஃப் லக். இப்போ என்னோட சார்பாவும் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. நல்லா இருப்பா சந்தியா. நல்லபடியா இன்டர்வியூல பதில் சொல்லு. அம்மா, சந்தியாவோட இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு நானும் போறேம்மா. நாங்க போயிட்டு வரதுக்கு எப்படி 2-3 மணி நேரம் ஆகும், போயிட்டு வரவா? சரிப்பா சூர்யா. சரிமா, ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சந்தியா, எல்லாரையும் பாத்தீங்களா? எல்லாரும் ஒவ்வொரு விதமா வந்திருக்காங்களே.
நீங்க புடவை மாத்திக்கணும்னு தோணுச்சுனா சொல்லுங்க. இல்ல வேண்டாங்க. இதுதான் என்னோட உண்மையான ரூபம். இவங்க என்ன இப்படி பாக்கட்டும். அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க தன்னம்பிக்கையோட நேர்மையா பதில் சொல்லணும்னு. ஆமா. संध्या, वांगे, बेस्ट ऑफ लक संध्या, बिठो वांगे। थैंक यू। मैं कमिंग सर। Yes, come in. Good morning, ma'am. Good morning, sir. Good morning. Good morning. Sit down. Thank you, sir. Are you comfortable, Mrs. Sandhya? Yes, sir. Good. Mrs. Sandhya, முதல்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த ரூம் கிண்ணிக்கு நீங்க என்ன இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், UPSC இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். மிஸ்ஸா சந்தியா, யூபிஎஸ்சி இன்டர்வியூன்றது நார்மலான இன்டர்வியூ மாதிரி இல்லைன்றது உங்களுக்கு தெரியல? தெரியும் சார். அதனால இங்க வரவங்க அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு வருவாங்க. நீங்களும் ரிசர்ச் பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்கேன் சார், நானும் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க இதையும் படிச்சிருப்பீங்களா? இந்த இன்டர்வியூட அட்ரஸ் கோட் என்னங்கறத பத்தி? நான் படிச்சிருந்தேன் சார். இந்த இன்டர்வியூ பத்தி நீங்க படிச்சேன்னு சொல்றீங்களே, எக்ஸாக்ட்டா அது என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காக்ரா, துப்பட்டா, பார்டர் வச்ச புடவை இல்ல? இல்ல மேடம், இதெல்லாம் எதுவும் எழுதல சார். அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, கேண்டிடேட் டீசென்டான ஒரு ட்ரெஸ், அதாவது சிம்பிளா இருந்தா போதும்னு எழுதிருந்தது. ஆனா நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரலையே. அப்படினா நீங்க யுபிஎஸ்சி இன்டர்வியூக்காக வரலையா? இதுல கலந்துக்கத்தானே வந்திருக்கீங்க? இல்ல டைம் பாஸ்க்காக வந்தீங்களா? இவங்க என்ன கேட்க வராங்கன்னா, இந்த இன்டர்வியூவை நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலன்னு உங்களுக்கு தோணுது. இல்லனா நீங்க இந்த இன்டர்வியூக்கு எதிரா ஏதாவது போராட்டம் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல இல்ல சார். இல்ல மேம், அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் நினைக்கவே இல்ல. இது ஒரு போராட்டத்துக்காகவோ இல்ல, மத்தவங்களை விட நான் தான் ரொம்ப கிரேட், நான் தான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிறதுக்காக இல்ல. அதே நேரம் யாரோட உணர்வுகளையும் நான் காயப்படுத்தவும் விரும்பல. அதாவது இந்த ட்ரெஸ் நான் ஒருத்தவங்களோட பேச்ச கேட்டு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து இதை போட்டுட்டு வந்திருக்கேன். ஓ, ஐ சி. மிஸ் சந்தியா, உங்களால கொஞ்சம் சொல்ல முடியுமா, யாருக்காக நீங்க இந்த புடவையை கட்டீங்கன்னு? என்னோட மாமியாருக்காக. அது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆசீர்வாதம் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அதனால இந்த புடவையை கட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மரியாதைக்காக தான் நான் இந்த புடவையை கட்டிட்டு வந்திருக்கேன். பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ரைட் சார். அதனால தானே உங்க யுபிஎஸ்சி ஃபார்ம்ல கூட நீங்க ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல சென்னைன்னு எழுதி இருக்கீங்க. ஆமா சார். எனக்கு என்ன தோணுது தெரியுமா, வீட்லயே உட்கார்ந்து வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஆன் இதுக்கு முக்கியமான காரணமே உங்க ஃபேமிலி தானே? மிஸ் சந்தியா, எங்களோட பயம் என்ன தெரியுமா, ஃபேமிலி மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கு, அதனால உங்களோட டியூட்டி உங்களால ஒழுங்கா செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, ஒருவேளை இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஒரு லாபம் ஏற்படும்ல. இல்லை சார், உங்களுக்கு பதில் சொல்லணும்னு ரொம்ப அவசியம் போல. ஐ அம் சாரி சார்.
மிஸ்ஸ் சந்தியா, இவர் என்ன சொல்ல வரார்னா இவரோட கேள்வி இன்னும் ஃபினிஷ் ஆகல, புரியுதா? சாரி சார். பை தி வே மிஸ்ஸ் சந்தியா, உங்களுக்கு ரொம்ப பெரிய போஸ்ட் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்க பேரை யூஸ் பண்ண தான செய்வாங்க. அது டைரக்டா இருக்கலாம் இல்ல இன்டைரக்டா இருக்கலாம். ஐ மீன், நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது உங்களுடைய நேம் விஷயத்திலயோ இல்ல உங்களுடைய போஸ்டிங் விஷயத்திலயோ கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க இன்டெகிரிட்டி விஷயத்துல கூட எல்லாரும் கேள்வி கேட்கலாம் இல்லையா? வேணும்னா நீங்க ஃபுல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலாம், யாருக்காகவாவது 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணலாம். ஆனா பாக்குறவங்க உங்களை பத்தி தப்பா தானே பேசுவாங்க? உங்க நேர்ம விஷயத்திலயோ இல்லனா உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர் விஷயத்துல யாராவது தப்பா பேசினாங்கன்னா உங்க இன்டெகிரிட்டியை காயப்படுத்தினாங்கன்னா அதை கேட்டு சும்மா இருக்க முடியுமா உங்களால? சார், இப்போ நான் என்னோட பதில சொல்லலாமா? கண்டிப்பா சார். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் நேர்மையை யாரும் குவஸ்டின் பண்றத நான் விரும்பல. அதனால உங்களோட இந்த ஒப்பீனியன் கரெக்ட்னு நான் நினைக்கல சார். இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பாசம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சாதான் டியூட்டி பண்ணுவேங்கிறது தப்பு. ஏன் சொல்ல வரேன்னா, என்னோட நேர்மையும் என்னோட உண்மையும் அந்த அளவுக்கு பலவீனமான ஒண்ணு கிடையாது சார். என்னோட குடும்பத்துக்காகவும் இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் நிச்சயமா நான் அதை மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோட குடும்பம் தான் சார். இவ்வளவு தூரம் வரதுக்கான தைரியத்தை கொடுத்தது என் குடும்பம் தான். குட். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தைரியம் தேவைப்படும் மிஸ் சந்தியா. ஏன்னா உங்க குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டியது வரும். மிஸ் சந்தியா, ஒருவேளை இந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் 11 மந்த்ஸ்க்கு நீங்க அகாடமிக்கு போய் அங்க நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? எஸ் சார். அம்மாடி பிரீத்தி, உன்னோட பொண்ணு நீ ரொம்ப அழகா அழகான பண்ணிருக்க. கண்மை, பவுடரு, தொப்பி, சாக்ஸ், எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா இவ? எப்ப இவளை பார்த்தாலும் சரி, ஏதோ கல்யாணத்துக்கு கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மான்னு இருந்தா பொண்ண மாதிரி இருக்கணும். என்னோட பேத்தி இருக்கால, அவ பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு தடவை சிரிச்சானா யாரா இருந்தாலும் மனசு கரைஞ்சு போயிருவாங்க. அவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா அவ? இந்தாங்க அக்கா, இந்தாங்க குழந்தைய என்கிட்ட கொடுங்க. என்னடா தங்கம்? சரோஜா நில்லு. வந்ததுல இருந்து பாக்குற சந்தியாவை காணும். திரும்ப ஏதாவது 15 நாள் பரீட்சை ஏதாவது ஆரம்பிச்சு வச்சிட்டீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அத என்னன்னு சொல்வாங்க, ஏதோ பரீட்சைன்னு. பெரியத்த, சந்தியாக்கா அந்த போலீஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு தான் போயிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா நம்ம சந்தியா மருமக இன்னைக்கே போலீஸ் காரியா தான் திரும்பி வர போறாளா என்ன? ஆமா, உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரும் சிவில் சர்வீசஸ்ல இருக்காரா என்ன? அதெல்லாம் இல்ல சார். என்னோட ஹஸ்பண்ட் நேம் மிஸ்டர் சூர்யா, ஸ்வீட் கடை வச்சிருக்காரு. சரோஜா, பேண்ட் ஆளுங்களை எல்லாம் வர சொல்லி சொல்லிட்டல்ல பெரியத்த?
இன்னைக்கு வேற இன்டர்வியூ மட்டும் தான். இதனோட ரிசல்ட் நமக்கு அப்புறமா தான் தெரியும். அப்படியா? அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா என்ன? ஆ அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் முதல் தடவை இதெல்லாம் பார்க்கறேன். முதல் தடவையா போலீஸ்க்கு படிக்கறாங்க. அது கூட ஒரு பொண்ணு. இது வரைக்கும் பொண்ணுங்க சாதாரணமா வீட்ல உட்கார்ந்து வீட்டு வேலைய பார்க்கறத மட்டும் தான பாத்துர்க்கேன். ஆனா சந்தியா மருமகளால போலீஸ் யூனிஃபார்மையும் பார்க்க போறோம். இந்த காலத்து பசங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி யோசிக்கறாங்க. அக்கா கொஞ்சம் சீக்கிரமா போய் சக்கரை வீட்ல வைங்க. இல்லனா சக்கரை எதுக்கு வாங்குனீங்கன்னே மறந்துடுவீங்க. அதுக்கு அப்புறம் வேலை நடக்கலன்னு வெச்சுக்கோங்க. தேவையில்லாம பேசுவீங்க. நீதான் சரியில்லை சரோஜான்னு சொல்வீங்க. உன்ன மாதிரி எல்ல யாராலயும் பேசவே முடியாது சரோஜா. நான் கிளம்புறேன். இவங்களுக்கு வர வேலையே இல்ல. என்னடி செல்லம்? இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப வேலை கொடுத்து வாங்கிருப்பாங்க போல இருக்கு. பொண்ணுக்கு இவங்க இவ்வளவு செலவு பண்றாங்களா? இப்பவே இவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதில் பார்த்தா எனக்கு தெரியும் சந்தியா, இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கிறது ஐபிஎஸ்ஸாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது வந்து சார், எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். சின்ன வயசுலேருந்து நியாயத்துக்காக தர்மத்துக்காகவும் நான் எப்பவுமே ரொம்ப போராடுவேன். இந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தது என்னோட அப்பா. என் வாழ்க்கையோட லட்சியமாகவும் கனவாகவும் எனக்கு இது கொடுத்துருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னோட வாழ்க்கையோட கனவாகவே ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இது என்னோட ஹஸ்பண்டோட கனவாக மாறிடுச்சு. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரும் சிவில் சர்வீசஸ்ல இருக்காரா என்ன? அதெல்லாம் இல்ல சார். என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சூர்யா ஸ்வீட் கடை வச்சிருக்காரு. அவரோட ஸ்வீட்ஸுக்கும் அவரோட கடைக்கும் மொத்த ஊர்லயும் ரொம்ப நல்ல பேர் அவருக்கு இருக்கு சார். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னமா பேசாம நாம ஒரு வேலை பண்ணலாம். கண்ணனுக்கு சின்னதான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன யோசிச்சனா, நம்ம வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வரப்போது, எதுக்கு நம்ம தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணணும்? கண்ணனுக்கு சின்னதான ட்ரெஸ் எல்லாம் இந்த குழந்தைக்கு போட்டு விடலாம்னு யோசிச்சேன். என்ன சொல்றீங்க? இதனால பணமும் மிச்சமாகும்ல? அதுக்கெல்லாம் மீனாட்சி அக்கா, அதெல்லாம் பசங்க போடுற துணி இல்ல, எப்படி அது பொண்ணுக்கு போட்டு விட முடியும்? பாருங்க அத்த பிரீத்திய, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாது போல இருக்கு. எல்லாம் குழந்தைங்க தானே. பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, என்ன வித்தியாசம் தெரிய போகுது? அப்படிலாம் எதுவும் கிடையாது. புரியுதா? சாதாரணமா இன்டர்வியூ நேரத்துல எல்லாரும் பதட்டத்துல தப்பான பதில் சொல்லுவாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். உங்க தப்ப சரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க, அப்புறம் நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. மீனாட்சிக்கா, இத பத்தி பசங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா பெரியவங்க நமக்காவது தெரியணும்ல. அத்த, நான் என்ன பேசினாலும் இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அது தப்பாதான் தெரியுது. ஆனா பிரீத்தி, நீ இந்த வீட்டு மருமகன்றதுனாலதான் நான் சொல்றேன். என் புள்ள கண்ணனோட பழைய ட்ரெஸ் எல்லாம் போடுறதுல உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அதை என் முகத்தை பார்த்தே சொல்லல. நான் எதுக்கு அதை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்க போறேன்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சேன். அத்தை பேரு எப்பவுமே எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், இது உன்னோடது இது என்னோடதுன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க அத்த, அவர் அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் என் வீட்டுக்காரர் போட்டுக்குவாரு, என் வீட்டுக்காரர் போட்ட ட்ரெஸ் மோகன் போட்டுக்குவான், அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்ல அத்த. அத்த, இப்ப கூட நான் சொன்னதுல உங்களுக்கு தப்பு இருக்குன்னு தோணுதா அத்த? அதெல்லாம் இல்ல, நீ சொல்றது உண்மைதான் மீனாட்சி. இங்க பாரு பிரீத்தி, கண்ணனோட பழைய துணியை வாங்கிக்கோ. கண்ணனோட துணிமணி தானே, யாரோ வெளியாளங்களோட துணி இல்லையே. சரிங்க, எல்லாத்தையும் கொடுத்துரு. இங்க பாரு பிரீத்தி, கண்ணனோட பழைய துணி மொத்தம் எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒரு மூட்டையை கட்டி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். சரியா? ம், சரி, மறக்காம கொடுத்துரு. ஆ,
சரி முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லுங்க சந்தியா உங்களோட செகண்ட் இயர் அப்புறம் 3rd இயர் காலேஜுக்கு நடுவுல ஒரு 1 இயர் டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேப் எப்படி வந்தது எனக்கு புரியலையே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா இல்ல வேற ஏதாவது காரணமா இல்ல மேம் அது வந்து என்னன்னா எனக்கு உடம்பு சரியாம எல்லாம் ஒண்ணு போகல ஆக்சுவலி இதுக்கு காரணம் என்னன்னா நானும் என்னோட குடும்பமும் தான் மிஸ் சந்தியா அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார் என்னோட செகண்ட் இயர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு அப்போ என் புகுந்து விட்ட ஆளுங்க என்னோட படிப்புக்கு எதிராக தான் இருந்தாங்க அண்ட் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே புரியல என்னோட கனவை பற்றி அவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போதானே நீங்கள் சொன்னீங்க சந்தியா உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு பலம்னு அது எப்படி அது உண்மைதான் மேடம் என்னோட புகுந்து வீட்டோட நிலைமை பிறந்து விட்டு விட நிச்சயமாக நேர்மாறாக தான் இருந்தது என்னோட புகுந்து வீட்டில் யாருக்கும் படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால தான் எனக்கு இவ்வளோ டைம் எடுத்தது ஆனால் எல்லாமே சீக்கிரத்தில் மாறிடுச்சு அவங்களோட நோக்கங்கள் எண்ணம் எல்லாமே மாறிடுச்சு அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் என் குடும்பத்தோட துணையோட நான் 3rd இயர் காலேஜ் படித்து முடித்தேன் அப்புறம் நான் யூபிஎஸ்சி பரீட்சையிலையும் நல்லா படித்து பாஸ் பண்ண அதுக்கு என்னோட ஃபேமிலி துணையாக இருந்தது மிஸ் சந்தியா இந்த உலகத்திலேயே அதிகமாக பேசப்படக்கூடிய மொழியோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா சார் இந்த உலகத்தில் எல்லாத்தை விடவும் அதிகமாக பேசப்படுறது மாண்டரின் சைனீஸ் இல்லை மிஸ் சந்தியா இந்த மாதிரியான இன்டர்வியூக்கு வரவங்க டென்ஷனில் எப்பவும் தப்பான பதில் சொல்லிடுவாங்க ஆனால் நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறோம் உங்கள் தப்பை சரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்புறம் நல்லா யோசிச்சு உங்களோட பதிலை சொல்லுங்க ப்ளீஸ் ஹாவ் சம் வாட்டர் சரிங்க சார் ஒருவேளை நீங்கள் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களோட பொசிஷன் என்ன உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குன்னு யோசிங்க அப்படி இருக்கும்போது உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்வீட் கடைக்காரரா உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்காது நீங்களே கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் நடத்துகிற ஸ்வீட் கடையை விடணும்னு உங்களுக்கு தோணலையா இன்டர்வியூவில் எப்படி போச்சு பதிலாக டக்கு டக்குன்னு ஒழுங்காக சொன்னீங்களா